காரை பத்தி என்ன கேட்காதுங்க. எனக்கு எல்லாம் காருன்னா ஒரு ஸ்டியரிங் நாலு சக்கரம் தான் போறோம். பிராண்டட் கார்ஸ் எல்லாம் நம்பிக்கை எனக்கு பிடிக்காது. நான் போய் ஏறினா நான் சொல்ற இடத்துக்கு அந்த கார் போய் நிக்கணும், பிரச்சனை இல்லாம. எல்லாம் கேப்டன் தான், அவ்வளவுதான். எனக்கு இந்த லக்ஸரி கார் எல்லாம் எனக்கு ஆசை கிடையாது. இங்க இருக்கிற கார் அவர் ஹி லைக்ஸ் சார் காரா? சார் கார் தான். இது வந்து இந்த காரு, இது வந்து என்னோட டாட்டர் வாங்கினது. என்ன கார் இது? பீட்டில். ரொம்ப பிடிச்ச கார் எனக்கு. ஒரு வாட்டி சுவிட்சர்லாந்துல பார்த்து இது வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். பொண்ணுக்காக வாங்கினது ஒரு தடவை கூட பொண்ணு ஓட்டல. அது ரெண்டு பேரும், மூணு பேருமே, நானும் ரெண்டு பொண்ணுங்களுமே கார் கிரேசி. சார் வாங்கி கொடுத்துருவாரு. அவரோட கார் தான். இது ஜீப் வந்து அவருது. ஜீப் வந்து அவருது. ஜீப் அவருது எல்லாமே. ஜீப் எங்க எல்லாம் ஓட்டு போவாரு இந்த டைம்? இது வந்து 1946 என்னமோ அது. அது செகண்ட் வேர்ல்ட் வார்ல அது இருந்துதான். இது பார்ட்டிசிபேட் ஆச்சா ஹைதராபாத்ல ஒரு ரிட்டையர்ட் ஆர்மி பர்சன் கிட்ட அவர் வாங்குனது. பட் உள்ள நல்லா இருக்கு. அது அப்படி மெயின்டெய்ன் பண்றாரு. பெரிய விஷயம். கேப்டன் சூப்பர் போயிடு. அந்த M3 அவரோடது. சாருக்கு கார் கலெக்ஷன் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு பிடிக்கும் கார் கலெக்ஷன். நான் எப்பவுமே சொல்லுவேன், நான் காரன்னா ஒரு ஸ்டியரிங் நாலு சக்கரம் போதும், ஓனா போதும் வண்டி, ஓனா போதும் வண்டி. அது என்ன பிராண்ட் கார் அப்படின்னா கிடையாது எனக்கு. மகேஷ் எல்லாம் ஒரே டாபிக். இப்போ ஒரு நல்ல டாபிக் சொன்னீங்க, அந்த பொன் விஷயம். அது வந்து கரெக்ட் தான் நீங்க சொன்னது. ஏன்னா நம்ம பேப்பரை பார்த்தாலே நம்மளுக்கு நம்ம கவலை தாசி இருக்கும், அந்த கவலை தாசி. ஆமா, செல்போனுங்கிறது ஒரு பெரிய ஒரு எனிமி யாருக்கா இருந்தாலும் சரி. பிகாஸ் நீங்க பாருங்க, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ரோட்ல நடக்கும்போது தர பார்த்து நடக்கல, எதிர்பார்த்து நடக்க, எல்லாம் இப்படிதான் நடக்கிறாங்க. என்ன ஒரு ஒரு அடிக்ஷன்னு தெரியல. ஏர்போர்ட்லப்பா, ஏர்போர்ட்ல நான் வெளி பொது இடங்கள்ல நான் பாக்குறேன், 2 வயசு 2.5 வயசு குழந்தைங்க, 2.5 வயசு குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்கா ஆப்ரேட் பண்றாங்க இப்படி இப்படி. அந்த குழந்தைங்கள நான் போய் பேசுவேன் தெரியுமா, ஏர்போர்ட்ல போய் சொல்லுவேன், எக்ஸ்கியூஸ் மீ, இது இந்த பாதிப்பு உங்களுக்கு இப்ப தெரியாதுங்க, இவ அடிக்ட் ஆயிட்டாங்க, இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன பண்றது மேடம், சாப்பிட மாட்டேன்றாங்க குழந்தைங்க. அதாவது அவங்க ஃபோன் பேசிக்கிட்டே இருக்காங்க, ஆட்டோமேட்டிக்காக வாய் திறக்கிறாங்க, ஆட்டோமேட்டிக்காக ஸ்பூன் உள்ள போகுது, சாப்பாடு போகுது, சாப்பிட்றாங்க. அந்த கிண்ணம் வந்து ஒரு 20 நிமிஷத்தில் காலி ஆகுது. அந்த ஒரு கிண்ணம் வந்து நான் எனக்கு தெரிஞ்சு 3 மணி நேரம் நான் ஊட்டினேன் குழந்தைங்களுக்கு. காக்காவை காட்டி, குருவியை காட்டி, க்ரையான்ஸு, கலரிங்கு, அப்படி வாட்டர் கலர்ஸு, பபிள்ஸு எல்லாம் பண்ணி பண்ணி பண்ணி. அது மாதிரி கிடையாது இப்போ செல்போன். அதாவது ஈஸியாக சாப்பாடு ஊட்டிடலாம், டைம் இல்லை யாருக்குமே. அந்த ஃபோனோட கதிர்கள், அந்த ஃபோனோட அந்த அந்த ரேஸ் இருக்கு இல்லையா, அது பிரெயினுக்கு எவ்வளோ நஷ்டம், எப்படி அது அதுன்றது புரிய மாட்டேங்குது. ஒன்று அது ரொம்ப மனசு ரொம்ப எனக்கு தெரிஞ்ச தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் நான் ஏர்போர்ட்டில் பார்த்தா கூட நான் போய் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு நான் சொல்லுவேன், என் பசங்களுக்கு அதை சொல்லி கொடுத்துருக்கேன் நான், உங்களுக்கு குழந்தைங்க பிறந்தாங்கன்னா செல்ஃபோனு அவங்க ஸ்கூலுக்கு 8வது 9வது 10வது படிக்கிற வரைக்கும் போன கையில கொடுக்காதீங்க. பழக்கங்கள் தானே பண்ணீங்க. ஆமா, 12th வர வரைக்கும் நான் போனே கொடுக்கலையே. நான் காலேஜுக்கு போகும்போது மட்டும்தான் அவங்க ஃபோனு. இன்னைக்கும் என்னோட 2வது பொண்ணு ஷூட்டிங்கு போனா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இல்லை சைலண்ட் மோட்ல போட்டுட்டு பேக் உள்ள இருக்கும். வெரி குட். அந்த 9 to evening 6 o'clock அந்த டைலாக் ஏதாவது சினாப்சிஸா ஃபோனுக்குள்ள வாட்ஸ்அப்ல வந்த அந்த டைலாக் மட்டும் பார்ப்பாங்களே ஒழிய 24 மணி நேரம் காதில் ஃபோனை வச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அரட்டை அடிக்கிறதோ, அது வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது பண்ணுவாங்க, ஒர்க்கு போகும்போது பண்ணவே மாட்டாங்க.